بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلته التي أدركني يا شفيع المذنبين. ربي شرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே، இன்று தராவீஹில் ஓதிய சூரத்துல் அன்னாமிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யா அய்யுஹல் லதீன ஆமனு லா துஹில்லு ஷாயிரல்லாஹ் வல ஷஹ்ரல் ஹராம் ولا الهدي ولا القلائد ولا آمين البيت الحرام. புண்ணிய பூமியை، புனித மாதங்களை، புனித பிராணிகளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது، யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹில்லு ஷாயிரல்லாஹ் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணிய குறைவாக நடத்தாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த ஆயத்துல، லா துஹில்லு ஷாயிரல்லாஹ் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணிய குறைவாக நடத்தாதீர். அல்லாஹ்வுடைய சின்னங்கள்னா என்னங்கிறத ரெண்டாவது இன்னொரு ஆயத்தில் நம்ம விளக்குவோம். ரெண்டாவது ஒல ஷஹ்ரல் ஹராம், புனிதமான ஹஜ்ஜுடைய மாதங்கள், சங்கையான மாதங்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு மாதத்தை நமக்கு குறித்தார்கள். ஒன்று துல்ஹஜ்ஜுடைய மாதம், ரஜபுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம், துல்காதா என்று ஒரு நாலு மாதத்தை சொன்னாங்க. ஹஜ்ஜுடைய புனித மாதங்களையும் கண்ணிய குறைவாக நடத்தாதீர். அது மாதிரி ஒலல் கலாயித, ஹஜ்ஜிக்காக வேண்டி மாலை இட்டு வரக்கூடிய தியாக பிராணிகளை நீங்கள் நேசியாதீர்கள், கண்ணிய குறைவாக நடத்தாதீர்கள். ஒல ஆமீனல் பைத்தல் ஹராம், புண்ணிய பூமிக்கு ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகளையும் கண்ணிய குறைவாக நடத்தாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் புனித சின்னங்கள் ஆரம்பிக்கும் பொழுது புனித சின்னங்கள், புனித மாதங்கள், புனித இடத்திற்கு வரக்கூடியவர்களை கண்ணிய குறைவாக நடத்தாதீர். அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்றால் என்ன? இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லா. ஒரு இடத்துல சொல்றான் அல்லாஹ் சஃபா மர்வா மலைகள் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைத்த தன்னுடைய புனித கரத்தால் கட்டிய மஸ்ஜிது நபவியும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கால் தடம் பதிந்த கல் இருக்கக்கூடிய மக்காம இப்ராஹிம் இருக்கிறதே அதுவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் தான். ஆக ஹஜ்ஜுடைய புனித இடங்கள் என்ன இடங்கள் எல்லாம் இருக்கிறதோ ஜம்சம் கிணர் இதுவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் தான். காபத்துல்லா காபாவுடைய வாசல். ஆக புனித இடங்களை நீங்கள் கண்ணிய குறைவாக நடத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக இதிலிருந்து ஒரு கருத்து நமக்கு வழங்கியது, புனித மிக்கவர்களையும் கண்ணிய குறைவாக நடத்தக்கூடாது. புனிதமான இடங்கள் இங்கு சொல்லப்பட்டது, புனிதமான மாதங்கள், புனிதமான இடங்கள், புனிதமான பிராணிகள் என்பதிலிருந்து நமக்கு ஒரு சாதாரண அறிவுள்ளவனுக்கு வழங்கும் புனிதமான ஆட்களையும் கண்ணிய குறைவாக நடத்தக்கூடாது. இடத்துக்கே கண்ணிய அப்படின்னா ஆள் இடத்தை விட ஆள் கூணா இல்லை. உலகத்திலே படைக்கப்பட்ட பொருட்களையே சிறந்த படைப்பு மனித படைப்பு. அந்த மனிதர்களையே அல்லாஹ்வுக்கு பிரியமான ஆள் யாருன்னா அல்லாஹ்வுடைய நேசர். அப்படிதானே? அப்படி இருக்கும் பொழுது அப்ப புனித மிக்கவர்கள் அவர்களையும் கண்ணிய குறைவா நடத்தக்கூடாது. ஜாமியு கராமாத்துல் அவுலியான்னு ஒரு கிதாபில் பார்த்தேன். ஹசன் அலி அல்லானுடைய கபூர்ல ஒருத்தன் சிறுநீர் கழிச்சான். எந்த கபூர்ல? ஹசன் அலி அல்லானுடைய கபூர்ல ஒருத்தன் சிறுநீர் கழிச்சானா. பொதுவாக வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆட்களுக்கு சில எதிரிகள் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அபூஜஹில் போன்ற எதிரி இருந்த மாதிரி அலில் அலி அல்லானுக்கு ஹவாரிஜாக்கள் என்ற ஒரு கூட்டம் எதிரியா இருந்தாங்க. அதே மாதிரி அந்த வேகத்தில் ஏதோ ஒரு எதிர்ப்புல ஒரு கோவத்தில் ஹசன் அலி அல்லானுடைய கபூர்ல ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மண்ணறையில் நீங்க இருந்தா அதை சாஞ்சி கூட இருக்காதீங்க, முட்டு கொடுத்து சாஞ்சு கூட ஒரு மன்னர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா பைஹக்கியில் வருது அந்த மையத்தை சொல்லுதான், என்ன எனக்கு தொந்தரவு கொடுக்காத இந்த மையத்தை சொல்லுதான். அப்போ ஒரு மன்னரையில் நாம் முட்டு கொடுப்பதே அந்த மையத்திற்கு இடையூறுன்னு சொன்னால் அதில் சிறுநீர் கழிக்கிறது அது யார்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த துரியத் சந்ததியாக இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா எந்த குடும்பத்தை பத்தி பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த குடும்பத்தில் உள்ள வாரிசான ஹசன் ரலியல்லாஹுனுடைய கபூர்ல ஒருத்தன் சிறுநீர் கழிச்சான். ஒரு மூணு நாள் கழிச்சா, அது ஒரு புனிதமான ஒரு மன்னரையை இழிவுபடுத்தாதீங்கன்னு அல்லாஹ் புனிதமான இடங்களை இழிவுபடுத்தாதீன்னா மன்னரைகளும் புனிதர்கள் அடக்கப்பட்ட இடங்களும் புனிதமான இடம்தான். புனிதர்கள் அடக்கப்பட்ட இடங்களும் புனிதமான இடம் தானங்க. அப்ப அந்த புனிதமான இடத்தை அவமதிக்காதீர்கள் சொன்னா, அப்ப அவமதிச்சா என்ன நடக்கும், அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, மூணு நாள் கழிச்சு அவன் இறந்துட்டான். ஒரு வகையான ஒரு வலி வயிற்றில் ஏற்பட்டு இறந்தான். அவன் அடக்கின பிறகு நாய் மாய் அவனுடைய கபூர்ல இருந்து சத்தம் கட்டுச்சான். அவனை அடக்கப்பட்டு எவன் இறந்தான், மூணு நாள் அவன் இறந்துட்டான், அவன் அடக்கப்பட்ட அந்த கபூர்ல இருந்து நாய் மாதிரி சத்தம் குறைக்கிற மாதிரி சத்தம் கட்டுச்சான். ஆக புனித கலைகளை புனிதமான மக்காம்களை இன்னைக்கு பாருங்க, சில பேர்கள் எங்க ஊர்ல பெரிய கொத்துபா பள்ளின்னு ஒரு பள்ளி வாசல் இருக்கு. ஊரினுடைய அசல் பள்ளியே அதான். அதுக்கு வாசல்ல ஒரு மக்பரா இருந்துச்சு. அந்த வழியில போக்குவரத்து வழியில ஒரு மக்பரா இருந்துச்சு. இப்ப அதை தரமட்டமா அந்த ரோட்டு பாதையை ஆக்கிட்டான். எதா இந்த சில்மல் வேலை, இவங்க தான் அதை இடிச்சு தகர்த்து போட்டது, அது யாரும் இல்லை, அது ஒரு சாதாரணமான ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லி எவன் கொஞ்சம் இடிச்சான், கொஞ்சம் பாதை இடிச்சு போட்டுதான் இப்ப பாதையாவே ஆக்கிட்டான் அது. அப்ப அவன் என்னன்னு சொன்னா, அது ஒண்ணும் இல்லை, ஆனா இடிச்சவன் கண்டிப்பா எவனா ஒருத்தன் அதை ஆரம்பிச்சு வச்சவனுக்கு அதை உலகத்துல அனுபவிக்காம இருக்க மாட்டான், அது வேற விஷயம். ஆக அது ஒரு பாதை தான், அது சும்மா தான் ஒரு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை காட்டித்தான் வைங்களேன். அது மாதிரி அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹுனுடைய கபூர் ஜனாசாவுக்கு, அவங்கள பத்தி ஜாமி கராமாத்துல அவளியால் எழுதுறாங்க. சஹாபாக்களுடைய கராமாத்து எழுதும் போது ஒரு ஆள் அந்த ஜியாரத்துல உட்கார்ந்துருந்தாராம். அப்போ புதுசா ஒரு ஆள் வர்றார். வந்த ஆள் கேட்கிறாரு, அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹுனுடைய கபர் எங்க இருக்குதுன்னு கேட்டவன அந்த காலை தூக்கி காட்டினார், அங்கதான் இருக்கு. கையால காட்டாம என்ன சொன்னாரா, அவர் காலை தூக்கி காட்டினார், அங்கதான் இருக்கு அப்படி. அப்புறம் அந்த காலால் அவருக்கு கால் விளங்காம ஆயிப்போச்சு அப்படின்னு எழுதுறாரு. அப்ப புனிதமான இடங்களுக்கு மரியாதை செய்யாதவர்களும் இந்த உலகத்திலே அல்லாஹ் அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துருக்கான். எதுக்கு சொல்றேன்னா, புனிதமான இடங்கள்னு அல்லாஹ் சொல்றது நினைவு அல்லாஹ்வுடைய சின்னங்களான காபத்துல்லாவை சொல்றான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்பது அதுதான். காபத்துல்லாவுக்கு போனா அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லா, அந்த ஆயத்துக்கு எழுதுவாங்க. சஃபா மர்வாங்கிறது அல்லாஹ்வுடைய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்துக்கு தப்சீர்ல எடுத்து பார்த்தா, சாவியில ஒரு நிகழ்ச்சி எழுதியிருப்பார், பழங்கால ஒரு நிகழ்ச்சி எழுதியிருப்பார் தப்சீர்ல. அரபு நாட்டில் வந்து ஆரம்ப காலத்தில் காபா வந்து ஒரு சும்மா ஒரு சாதாரணமாக திறந்த ஒரு இடமாக, ஒரு ஓப்பனாக, ஒரு சாதாரணமான ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருந்த காலத்தில் உள்ளே போய் ரெண்டு பேர் விபச்சாரம் பண்ணாங்க. எங்க இருந்து காபா உள்ள ஒரு மரசலா இருக்குதுன்னு சொல்லி காபத்துள்ளால போய் என்ன செய்தாங்க, இன்ன அவ்வள பைத்தின் உலியலின்னாஸ், உலகத்திலேயே பூமியில் அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் அல்லாஹ்வுடைய லல்லத்தி பக்கத்த முபாரக்கன் ஹுதன் லில் ஆலமீன். அல்லாஹ் அதை பத்தி சொல்லும் போது எவ்வளவு பாக்கியமா சொல்றான் பாருங்க. முதன் முதலில் அமைக்கப்பட்ட ஆலயம் ஒண்ணு, ரெண்டாவது லல்லதி பி பக்கத்த முபாரக்கன், அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்குரிய ஆலயம், மூணாவது ஹுதன் லில், இந்த உலகத்திற்கே ஹிதாயத்து கொடுக்கும் ஒரு ஆலயங்கிறான். இன்னைக்கு ஹிதாயத்துங்கிறது குர்ஆனில ஹுதன் லின்னாஸ், குர்ஆனுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஹுதன். ஹிதாயத்துங்கிறது ரசூலுல்லாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஹிதாயத்துங்கிறது காபாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு ஆள் உண்மையிலே அவர் ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டுடுச்சுன்னு சொன்னா அவர் போயிட்டு வந்து அவர் சில அமல்ல ஒரு வித்தியாசம் இருக்கும், தக்குவா வந்துடும், தாடி இல்லாத ஆளுக்கு தாடி வளர்ந்துடும். அப்படிதான் பாக்குறேன், நிறைய பேர் தாடி வளைக்காத ஆளுக்கு போயிட்டு வந்தவொன்னு தாடி வளர்ந்துருது நிறைய பேருக்கு. அப்போ ஒரு அளவுக்கு பள்ளியாசு தொழுகை இல்லாதவங்களுக்கு தொழுகை வந்துருது, ஒரு அளவுக்கு வட்டி இது மாதிரி பிசினஸ் பண்றவங்க அதை நிறுத்திக்கிட்டு ஒரு மாதிரியா ஒரு பிசினஸ் மாத்திக்கிறாங்க. ஆக அது ஒரு பறக்கத்தான ஒரு இடம். அந்த இடத்துல ரெண்டு பேர் விபச்சாரம் பண்ணாங்களா, ஒரு ஆண் ஒரு பெண். அல்லாஹ் என்ன செய்யதான் அந்த ரெண்டு பேரையும், அந்த அல்லாஹ் சொல்றான், லா துஹில்லு ஷாயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியை குறைவா நடத்தாதீங்களா அல்லாஹ் சொல்றான். இந்த கண்ணியை குறைவா நடத்துதுன்னா ரெண்டு பேரும் கல் சிலையாக மாறிட்டா, ரெண்டு பேரும் சிலையாக மாறிட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது சில பேர் வந்தாங்களாம். வந்த உடனே அந்த ரெண்டு சிலைகளும் பேசிச்சான், இந்த இடத்துல தப்பு பண்ணாதீங்க, நாங்கள் தப்பு பண்ணோம், அதனால அல்லாஹ் எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டான்,
நீங்களும் என்ன செய்யாதீங்க, தப்பு பண்ணாதீங்கன்னு அந்த சிலைகள் பேசிச்சான். பேசின தகவல் என்னன்னு பார்க்காம, ஏ பேசிச்சு இது கடவுள்னு சொல்லி ரெண்டு மலையிலையும் கொண்டு வச்சுட்டான். சபாலையும் மலையிலையும் மலை மறுவாலையும் கொண்டு வச்சுட்டான். அது அது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லிச்சு, இந்த பாவிகளை இந்த இடத்துல தப்பு பண்ணாதீங்கப்பா, எங்க நாங்கள் பண்ணி இந்த இடத்துல தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டுட்டோன்னு சொன்ன தகவலை விட்டுட்டான். ஏ பேசிச்சு இது வணங்கப்படக்கூடிய ஒரு தாளை ஒரு கடவுள்னு சொல்லி அது ரெண்டு இடத்துலயும் வைக்கப்பட்டதுனால தான் அந்த வச்சு ரெண்டையும் தவாப் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் இஸ்லாம் வந்த பிறகு சஹாபாக்களுக்கு மன வருத்தமாக இருந்துச்சு. நம்ம சுத்தினா அதை சுத்துற மாதிரில இருக்குதுங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கும்போது தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கினான். விஷயத்துக்கு வர்றோம். அதனால தான் ஷேகுல் அக்பர் முஹியத்தீன் இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, மற்ற எல்லா இடத்திற்கும் அந்த இடத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. மற்ற இடங்கள்ல தப்பு செய்தாத்தான் தவறு செய்தாத்தான் என்ன தவறுன்னு என்ன செய்யப்படும், பதியப்படும் அல்லாஹ்வுடைய அந்த ஏட்டில். ஆனா காபாவை பொறுத்த மட்டும் இல்ல, தப்புங்கிறது மனசுல ஒரு வஸ்வாஸ் ஒரு ஊசலாட்ட வந்துட்டாலே அது ரெக்கார்ட் ஆயிரும். மற்ற இடங்கள்ல வந்து லா யுக்கல்லிஃபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸாஹா, அல்லாஹ் வந்து நம்ம என்ன செய்யறதுல நம்முடைய நம்ம சக்திக்கு மீறி நம்மளை கஷ்டப்படுத்துறது, எத்தனையோ மனசுகள் கெட்ட எண்ணங்கள் வந்து போயிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தப்பாக அல்லாஹ் பதியறது கிடையாது. ஆனா தப்பாக நம்ம உருவத்தில் அதை செய்தாதான் தப்பாக பதியப்படும். ஆனா காபாவை பொறுத்த மட்டும் இல்ல, அந்த ஹரமனுடைய எல்லையில நம்ம அந்த எல்லையில ஏறாம் கட்டி லப்பைக்கு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிட்டாலே நம்ம எண்ணங்கள்ல வஸ்வாஸ் ஒரு ஊசலாட்டங்கள் தவறான எண்ணம் வந்துட்டாலே தப்பு செய்த மாதிரியே பதியப்படும் என்று சொல்றாங்க யார், ஷேகுல் அக்பர் முஹியத்தீன் இப்னு அரபி ரஹமத்துல்லா யார். அதனாலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லானுடைய சொந்த இடம் மக்காவினுடைய ஹரம்ல இருந்துச்சு. அந்த இடத்த விட்டுட்டு தாயிஃபுக்கு போய் இடத்த மாத்திட்டாங்க. ஏன்னா சொந்த ஊடு இருக்கும் பொழுது சில நேரத்தில் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான எண்ணங்கள் மனசுல வரும்னு சொல்ல முடியாது. வீட்டுல இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், ஃப்ரீயா தானங்க இருப்போம். அப்ப காபாவுடைய எல்லையில நம்ம வீடு இருக்கும் பொழுது எல்லா நேரத்திலையும் ஹஜ்ஜில் இருக்கிற மாதிரி ஒரு மனோநிலையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஷைத்தான் இன்ன ஷைத்தான் எஜிரி மஜ்ர தபி இபின் ஆதம், ஷைத்தான் வந்து ஆதமுடைய மனிதனுடைய ரத்தத்துல பல எண்ணங்களை எட்ட வஸ்வாசுகளை போடுவான். அதனாலதான் இந்த வம்பே வாண்டான்னு சொல்லி இபுன் அப்பாஸ் ரலியல்லான்னு என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய சொந்த இடத்த எங்க மாத்திட்டாங்களாம், தாயிஃபுக்கு மாத்திட்டாங்களாம், ஹரமுடைய எல்லையில உள்ள. அதனாலதான் உமர் இப்னுல் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜிக்கு போனா ரெண்டு ஹவுஸ்ல தங்குவாங்களாம். ஹஜ்ஜிக்கு போனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி ரெண்டு லாட்ஜில் தங்குவாங்களாம். ஒன்னு சாப்பிட்றதுக்கு, ஒன்னு இபாதத்துக்கு. ஒன்று சாப்பிட்றதுல இடத்துல வந்து அங்க அது அதாவது ஹரம் ஷெரீஃபில் ஒரு லாட்ஜில் தங்குவாங்களாம், ஹரம் விட்டு வெளியே ஒரு இடத்த தங்குவாங்களாம். ரெண்டு இடம் அவங்க வச்சிருப்பாங்களா யார், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி. சாப்பாடு பேசுறதா இருந்தா ஹரமுக்கு வெளியே வந்துருவாங்களாம். இபாதத்து தொழுகங்கிறது மட்டும் எங்க, அறமுடைய உள்ள. ஆக ரெண்டு இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்ம சாப்பிட்றது தூங்குறது பேசுறது எல்லாமே ஒரே லாஜி தானே. அதனால பேசுறதுல பல கழிவு குடிக்கிறதும் வரும், வேற கேலி கிண்டலும் வந்துடும், எல்லாமே அறமுடைய எல்லையில தான் நடக்குது. ஆனால் அவங்க நினைச்சுவாங்களாம் சாப்பாடு பேசுறதுக்குன்னு வெளியே வந்துடுவாங்களாம், அறமுடைய வெளியே. இபாதத்துக்கு மட்டும் துழுவுக்கு மட்டும் ஹரம் முடிய அப்படி ரெண்டு இடத்துல நினைச்சு வாங்கலாம் தங்குவாங்களாம். அந்த அளவிற்கு அந்த ஹரமனுடைய அந்த புனித இடத்த நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்ணிய குறைவா நடத்தாதீங்க நல்லா சொல்றான்ல, அதற்காக கண்ணியப்படுத்துறதுக்கா மஜாலிசு சுன்னியான் ஒரு கிதாபில் எழுதுவாங்க. இப்போ பஸ்ஸில் போறோங்க, நம்ம நல்ல எண்ணத்துல தான் போறோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும்பொழுது சில பேருடைய அந்த இருக்கக்கூடியவர்களுடைய பேசஞ்சருடைய நிலைமையை பார்க்கும்பொழுது நம்மளுடைய மனசு என்ன செய்யணும், ஒரு தப்பான ஒரு எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம நல்ல எண்ணத்துல தான் பஸ்ல ஏறி உட்கார்ந்தோம், ஆனா அந்த பஸ்ல இருக்கக்கூடியவர்களுடைய மோசமான அணுகுமுறையை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், வஸ்வாஸ் ஏதாவது நம்ம கூசலாட்டங்கள் வரலாம் அல்லவா. அது மாதிரி மஜாலிசு சுன்னியான்னு நினைக்கிறேன் அந்த கிதாப்ல பார்த்தேன், புகாரி ஷரீஃபு கூட காயல்பட்டத்துல புகாரி ஷரீஃபில் பேசும்போது கூட ஹஜ்ஜை பத்தி போன வருஷம் பேசினேன், இந்த சப்ஜெக்ட் முழுவதும் பேசினாங்க. ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போயிருந்தாலாம், ஒரு அழகான ஒரு சின்ன பருவ பையனை பார்த்தாராம். ஆள் ரொம்ப அழகா இருக்கிறான்ங்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு ஒரு இச்சையான ஒரு பார்வையில ஒரு ஒரு அழகான சின்ன பாலகனை சின்ன பையனை இச்சையான பார்வையில காபால் இருக்கும்போது பார்த்தாராம். அவர் கண்ணு ரெண்டு கலந்து கீழே வந்துட்டான். அந்த இடத்துலயே அல்லாஹ்வுடைய கோபம் எந்த நேரத்தில் ஏற்படும் சொல்ல முடியாதுங்க. எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் ரஹமத்தா தான் இருப்பான், ஆனா எந்த நேரத்துல கோபமாகுவான் நமக்கு தெரியாது. ரெண்டு கலண்டு கீழே விழுந்துட்டான்.
இன்னொருவர் என்ன செய்தாராம், அந்த காபத்துல்லாவில் ஒரு கூட்டத்தில் ஒரு பெண்ணை என்ன செய்தாராம், அந்த பெண்ணுடைய விருப்பத்தோடு போய் என்ன செய்தாராம், தொட்டாராம். அந்த பெண்ணின் சேர்ந்து ஒத்துழைப்போடு காபால தவாபு செய்வதற்குரிய நிலையிலேயே இப்போ தவாபு தவாபா இருக்கும்போது கூட்டத்தோடு கூட்டமாக இவர் என்ன செய்தாராம், விருப்பத்தோடு அந்த பெண்ணை என்ன செய்தாராம், அந்த பெண்ணுடைய ஒத்துழைப்போடு தொட்டார்ல, அந்த கை ரெண்டாவது வரல, அப்படி ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டா என்ன ஆகும், இவங்க கள்ளத்தனமாக தொட்டது கடைசியில் எல்லாத்துக்கும் மத்தியில் இது தெரிஞ்சு போச்சு. கடைசியில் இதாகி அந்த ஊர்னுடைய அந்த நேரத்தினுடைய முஃப்திகள் எல்லாம் இது எப்படி இந்த கையை எடுக்கிறது, எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆகி கடைசியில் இவங்க தப்பு பண்ணது தெரிஞ்சு அவங்களெல்லாம் தௌபா செய்ய சொல்லி அழுது மன்றான பிறகுதான் அந்த கை பிரிஞ்சுதான். ஆக அந்த இடத்துல எவ்வளோ கண்ணியமான முறையில் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும், அந்த பார்வையில் கோளாறு ஏற்பட்டாலும் அதுவும் கண்ணிய குறைவானது. இதில் இன்னொரு செய்தியும் எடுவார், பயங்கரமான ஒரு செய்தி. ஒரு ஆள் என்ன செய்தாராம், காபத்துள்ளால் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை முத்தமிடுறதுக்கு வாயை பக்கத்தில் கொண்டு போனாராம். அந்த கூட்டத்தோடு கூட்டத்திலங்க காபத்துள்ளால தவாப் செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில் ஒரு பெண்ணை முத்தமிடுறதுக்காக வேண்டி போனாராம், அப்படியே பன்றியாக மாற்றப்பட்டார் அப்படிங்கிற செய்தியும் எழுதுறாரு. இந்த அளவிற்கு நம்முடைய முன்னோர்கள் கிதாபுகளில் தசவுப்பு கிதாபுகளில் ஏன் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால், புனித இடங்களில் நாம் ரொம்ப மற்ற இடத்துல 50% தக்குவான்னா இந்த மாதிரி இடங்களில் 100% தக்குவாவோடு இருக்கணும். அப்படி நம்ம இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி தண்டனைகள் எந்த நேரத்தில் ஏற்படும், சூல்லாய் சல்லாலி செல்லம் பிறப்பதற்கு சுமார் 1000 வருஷத்துக்கு முந்தி, சூல்லா பிறப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முந்தி யமன் நாட்டிலிருந்து ஒரு மன்னர் வந்தார், துப்பா உல் ஹிம்யர் அவருக்கு பேர். குர்ஆனில் கூட அல்லாஹு தஆலா சூரத்து துஹானில் துப்பா அப்படிங்கிற ஒரு கௌமை பற்றி சொல்கிறான், கூட சமூகத்தை பற்றி சொல்கிறான் துப்பா. அந்த துப்பாங்கிற அந்த ஹிம்யலுங்கிற ஒரு மன்னர், யமன் நாட்டு மன்னர் வந்தார். வந்தார்னா பொதுவாக வந்து அரசர்களுக்கு ஒரு மரியாதை ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அரபு நாட்டில் வந்தார், மக்காவாசிகள் அவருக்கு வரவேற்பு கொடுக்கல, அந்த அரசருக்கு என்ன செய்யலை, வரவேற்பு கொடுக்கலை. ஆனால் அவர் வரும்போது சும்மா வரல, 117,000 தரைப்படையோடும் 112,000 குதிரைப்படையோடும் வந்தார். கூட 400 ஆன்மீகவாதிகளையும் கூட கூட்டு வந்தார். மக்காவில் மக்காவாசிகள் அவருக்கு ஒழுங்கான வரவேற்பு கொடுக்கல. உடனே நைட்டு படுக்கும்போது ஒரு எண்ணம், இந்த காபா இருக்குங்கிற ஒரு திமிரில் தானே நமக்கு மரியாதை தரல, காலையில் இந்த காபாவை இடிச்சிடணும்னு திட்டம் போட்டு மனசில் எண்ணத்தில் படுக்கிறார். படுக்கும்போது என்ன நினைக்கிறாரு, இந்த காபா இருக்குங்கிற ஒரு மமதையில் தானே இவன் நமக்கு மரியாதை கொடுக்கல, அரசன் கூட நமக்கு மரியாதை கொடுக்கல, காலையில் இந்த காபாவை இடித்து தரமட்டமாக ஆக்கிடணும். ஏன்னா அவர் ஒரு போர் செய்கிற மூமெண்ட்டில் தான் வந்திருக்கார். அமெரிக்காவுடைய அதிபர் பார்த்தீங்களா, அவன் ஆட்சிக்கு வளர்க்குற எல்லா அதிபர்களும் முஸ்லீம் நாடுகளை அடிக்கணுங்கிற எண்ணம் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. முஸ்லீம் நாடுகளை நல்ல ஒத்துமையாக வைக்கணும் அப்படிங்கள, முஸ்லீம் நாடுகளை பிரிக்கணும், முஸ்லீம் நாடுகளை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய எல்லாத்துட்டையும் இருக்காது, அது ஒரு வியாதியாக இருக்குது, எல்லா அதிபர்கள்ட்டையும் இருக்குது, அதில் யாருமே விதிவிலக்கு இல்லை, அது உண்மைதானங்க. அதே மாதிரி அப்போ காலையில் முழிச்சு பார்த்தார்ல, குஷ்டம் பிடிச்சி கிடந்தார். துப்பவுல் ஹிம்பர் என்ன செய்தார், காபத்துல்லா இடிக்கணும்னு என்ன வரலாமா, அது ஒரு நல்ல எண்ணமா, காபத்துல்லா அல்லாஹ்வுடைய சின்னங்கள், லா துஹில்லு ஷாயிர் அல்லா, அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணிய குறைவாக நடத்தாதீங்கிற அல்லாஹ் அன்றைக்கி ஓதன ஆயத்தில். ஆனால் காபாவையே இடிக்கணும்னு எண்ணத்தில் அவர் என்ன செய்தார், நைட்டு படுத்தார்ல, காலையில் குஷ்டம் முடிச்சிருந்தார். உடனே பதவி மிரண்டு போயிட்டார். தன்னை தன் கூட வந்த 400 அவுளி ஆன்மீகவாதிகள் சூஃபியாக்கள் 400 பேரை கூப்பிட்டு வந்துட்டார்ல, அந்த 400 பேர்கிட்டையும் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்தேன், இப்படி வந்த இடத்துல இந்த மாதிரி எனக்கு குஷ்டம் பிடிச்சிருச்சு, எதனால தெரியலேன்னு சொல்லி கேட்டார். அப்போ அவங்கெல்லாம் ஒரு யோசனை பண்ணிட்டு சொன்னாங்க, அரசே நீங்கள் ஒரு தப்பான ஒரு நீயத்தை ஏதோ வச்சிருக்கீங்க. அவங்க என்ன செய்தாங்க, சூபியாக்களுக்கு தான் தெரியுமிலாங்க மனசில் என்ன நினைச்சதுன்ட்டு, நீங்கள் ஏதோ தவறான ஒரு எண்ணம் வச்சுருக்கீங்க, அந்த எண்ணத்தை மாற்றிக்கிங்க, அல்லாஹ் உங்களுக்கு சிபாவை தருவான்னு சொல்லி அந்த கூட வந்த 400 சூபியாக்கள் சொன்னாங்களாம். அப்போ உடனே அந்த அரசர் சொன்னார், உண்மைதான், நான் இவங்க மரியாதை எனக்கு தராததுனால காலையில் காபாவை இடிக்கணும்னு நினச்சி என்ன செய்த நீயத்தோடு படுத்தேன், சரி தௌபா செய்துக்கிறேன்னு அல்லாட்ட அழுது பிரார்த்தனை பண்ணார். அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். உடனே என்ன செய்தார், தன்னுடைய பெட்டியில் கொண்டு வந்த உயர்ந்த பட்டு துணி எடுத்து காபாவுக்கு போத்தினார். என்ன செய்தார், காபாவை இடிக்கணும் வந்தார்லாங்க,
அல்லாஹ் அவருக்கு ஷிஃபாவை கொடுத்த உடனே உடனே தான் கொண்டு வந்த பட்டு துணி அது வரைக்கும் காபத்துல்லா வெறும் கருங்கல்லாக இப்போ பட்டோடுல இருக்கு, பட்டு இல்லாமல் தான் இருந்துச்சு அந்த காலத்தில். முத முதல்ல ஒரு வெளிநாட்டு மன்னர் தான் அதுக்கு காபாவுக்கு பட்டு அவ்வளவு மண் கசல் காபா துப்பவுல் ஹிம்யர், காபாவுக்கு முதல் முதலாக ஆடையை அணிவித்தவர் மன்னர் துப்பவுல் ஹிம்யர் தான். அப்படி அணிவிச்சிட்டு தான் மதீனாவுக்கு வந்தாரு. வந்த இடத்துல 400 ஆலிம்கள் சொன்னாங்க, அறிஞர்கள், இந்த ஊர்ல தான் இறுதி நபி பிறப்பாங்க. அந்த இறுதி நபி இந்த ஊர்ல தான் பிறப்பாங்கன்னு சொன்ன உடனே நீங்க நீங்க 400 பேர் இந்த ஊர்லயே தங்குங்க, அந்த இறுதி நபியை சந்திங்க, உங்க 400 பேருக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லி தன் கூட கூட்டு வந்த எல்லா பெண்களையும் அந்த 400 பேர்களுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சு வீடு கட்டி கொடுத்து யமன் நாட்டிலிருந்து பணங்களையும் அனுப்பி வைத்து கொண்டே இருந்தார். ஒரு கடிதத்தையும் எழுதி கொடுத்தார், யார சூழல்லா நான் உங்களை பார்க்கணும்னு ஆவல்ல வந்தேன், ஆனா உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. உலக முத்த உமுரி இலா உமுரி, என் ஆயில் உங்க ஆயில் வரைக்கும் நீளுமையானால் லகுந்து இம்ராம் எப்னா அம்மி, என் சிறிய தந்தை என் மகனே நான் உங்களை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன். ரசூல்லாவுக்கு லெட்டர் எழுதுறார், இறுதி காலத்துல 1000 வருஷத்துக்கு முந்தைய லெட்டர் எழுதுறாருங்க. உங்களை பார்க்கக்கூடிய பாக்கி அவர் பெரிய கவிஞர், அதனால கவி நடையில் எழுதினார். உங்களை பார்க்கணும்னு ஆசையில வந்தேன் ஆனா வாய்ப்பு கிடைக்கல, ஆனா உங்களை கொண்டு ஈமான் கொண்ட முற்கால உம்மத்தில் ஒருவனாக நான் முதல் ஆளாக இருக்கிறேன் யார். அப்போ ரசூல்லாவை கொண்டு ஆரம், அதனாலதான் ரசூல்லாவுக்கு முதல்ல ஈமான் கொண்டவங்க அபூபக்கராங்கிற இதான் கேட்டா ஃபர்ஸ்ட் ரசூல்லாவுடைய உம்மத்துமார்கள் முந்தைய உம்மத்தில் துப்பவுல் ஹிம்மர் தான் ஃபர்ஸ்ட். ரசூல்லாவுடைய காலத்தில் அபூபக்கர் சித்திக்கிற அழியெல்லாம். அப்ப அதனாலதான் சல்லல்லா அலி சொல்லும் மதீனா அந்த கடிதம் யார்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லான்ட்டு கையில தான் அந்த கடிதம் இருந்துச்சு, வாரிசுகள் வாலியா இருந்துச்சு. அதனாலதான் ரசூல்லாவுடைய ஒட்டகம் மதீனாவுல ஹிஜ்ரத்துல அவங்க வீட்டு முற்றத்துல போய் நின்றுச்சு. அந்த காரணம் தான் அந்த லெட்டர் அங்கதான் இருந்துச்சு. அந்த லெட்டரை வந்து முதல்ல அபா லைலாங்கிற ஒரு ஆள் மூலமாக தான் ரசூல்லா அந்த அபு அய்யூபுல் அன்சாரி கொடுத்து விட்டாங்க. அவங்க கிளம்பி வரல, இந்த லெட்டரை கொண்டு ரசூல்லாட்ட கொண்டு காட்டுங்கன்னு. ஆனா ரசூல்லாட்ட வந்த உடனே ரசூல்லாவே முந்தி கேட்டாங்க, ஐன ரிசாலத்துக்கு அபா லைலா துப்பவுல் ஹிம்யர், துப்பவுல் ஹிம்யர் லெட்டர் எங்கேன்னு கேட்டாங்க. ரசூல்லாவே முந்தி கேட்டாங்க, இவ் லெட்டரை கொடுக்க முந்தைய யாரையும் முந்தி கேட்டா. நம்ம நேத்து முந்தா நாள் பேசின தகவல்லாம் என்ன, ரசூல்லாவுக்கு கடந்த கால ஞானமும் தெரியும் வருங்கால ஞானமும் தெரியும். துப்பவுல் ஹிம்யர் லெட்டர் கொடுத்தது 1000 வருஷத்துக்கு முந்தி கொடுத்த லெட்டர், 1000 வருஷத்துக்கு முந்தைய லெட்டரை ரசூல்லா கேட்கறாங்க. லெட்டரை கொடுக்க முந்தைய லெட்டர் எங்க அப்படின்னு கேட்கறாங்க. சல்லா அலிஸ் விஷயத்துக்கு வர்றோம். ரசூல்லா அந்த லெட்டரை படிச்சுட்டு ஞாபகம் லாப் துப்பவுல் ஹிம்யர் நல்ல மனிதர், துப்பவுல் ஹிம்யர்ன்ற சுல்லா மார்க் பண்ணாங்க, அது வேற விஷயம். நம்ம விஷயத்துக்கு வர்றோம். துப்பவுல் ஹிம்யர் காபா உள்ள வரும்பொழுது அந்த காபாவை இடிக்கணும்னு என்ன வரும்பொழுது அல்லாஹ் அவருக்கு குஷ்டம் பிடிக்க வச்சான். அப்ப நல்ல எண்ணங்கள் காபாவுக்கு போகும்பொழுது நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்பு கபி அஸ்ஹாபில் ஃபீல், யானை சூரான் ஒரு சூரா குர்ஆன்ல இருக்கு, அதுக்கு பேர் என்னது, யானை சூரா தானே அதுக்கு பேரு, ஃபீல் யானை தானே அதுக்கு பேர். குர்ஆனிலே யானை சூரா எறும்பு சூரான் இருக்குல்லங்க, யானை சூரா, யானை சூரான் பேரு யானை சூரா, ஆனா சூரா மூணு வரி தான் இருக்கும். யானை சூரான்னு யானை பெருசு மாதிரி சூரா பெருசு கிடையாது. அல்லாஹ் அதுல வந்து யானை படையை கொண்டு அழிக்கப்பட்ட யானை படை அபாபி அப்ரஹாம் மன்னன், யமன் நாட்டு மன்னன் அப்ரஹாம்ங்கிறவன் தான் ஒரு பெரிய காபா கட்டினான். அங்க கூட்டம் வரல, காபாவுடைய கூட்டத்தை பிரிக்கிறதுக்காக வேண்டி தான் என்ன செய்தான். ஆனா அதுக்கு மாத்தமா என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அரப் நாட்டில் கினானான்னு ஒரு ஆள் அங்கே போய் பாத்ரூம் மாதிரி அங்கே கழிப்பிடம் கழிச்சிட்டார். அவர் அவங்க கிட்டன காபால ஆள் வரும் பார்த்தா அங்கே என்னது, காலையில் பார்த்தா மலம் கிடக்கு, அவனுக்கு கோவம் வந்துருச்சு. இங்கே ஆள் வருவான் பார்த்தா இதை கக்கூசா ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் காபாவை இடிக்க வந்தான். அல்லாஹ் என்ன செய்தான், சின்ன சின்ன பொடி கற்களை கொண்டு என்ன செய்தான், அபாபில் பறவையை அனுப்பி இல்லாமல் ஆக்கி போட்டான். காஸ்விம்மா கூல் வாயில மிருகங்கள் மாடு ஆடு மாடு தின்னு துப்புற மாதிரி என்ன செய்யிட்டான், எல்லாம் ஆக்கிட்டான் அழிச்சிட்டான் எல்லாம் சொல்றான். இந்த செய்தியை தப்சீர்ல எழுதும் போது அதுல வந்த யானை படையில வந்த ரெண்டு பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்களாம், ரெண்டு பேர் வந்தாங்களாங்க. அதுல அங்கேருந்து போங்க, அதுல சில பேருக்கு அடிபட்டு சில பேர் அடி, சில பேர் மட்டும் மனம் திருந்தி இந்த தண்டனை வந்த உடனே மனம் திருந்தி ரெண்டு பேர் முஸ்லீமாயி மக்காலேயே தங்கிட்டாங்க. அன்னை ஐஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த ரெண்டு பேரும் என்னதான் மனதிருந்தி இஸ்லாம் ஆனாலும் வந்தது ஏதோ காபாவை இடிக்க கூட்டத்தில் தானே. உள்ள நுழையும் போது எந்த நோக்கத்தில் வந்தாங்க, காபாவை இடிக்கணுங்கிற கூட்டத்தில் தான் வந்தாங்க. அதனால ரெண்டு பேரும் கைகால் இல்லாம முடவர்களாக கண்ணு தெரியாத ஆட்களாக மதீனாவிலே பிச்சை எடுத்து கொண்டு திரிந்ததை நான் பார்த்தேன். யார் சொல்றா,
ஐஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, காபாவுக்கு இடிக்க வந்த கூட்டத்தில் அபா ஆபிரகாம் அண்ணனுடைய படையில வந்த அந்த ரெண்டு பேரும் முஸ்லீம் ஆயிட்டாலும் காபால ஈமான் கொண்டு விட்டாலும் அல்லாஹ் அந்த தண்டனையை கொடுத்தான். நீங்க ரெண்டு பேரும் காபாவை இடிக்க வந்த கூட்டத்தில் வந்தவங்க தானே, அதனால அந்த ரெண்டு பேரும் மக்கா தைனி, ரெண்டு பேரும் கைகால் இல்லாதவர்கள், முடவர்களாக, கண்ணு தெரியாத ஆட்களாக மதீனாவுடைய வீதிகளில் கையேந்தி நிற்பதை நான் பார்த்தேன். அப்ப காபாவுக்கு இடிக்க வந்துட்ட உடனே அல்லாஹ் எதில் சேர்த்துக்கிட்டான், இப்போ அமெரிக்காக்காரன் என்ன செய்ய, அமெரிக்கா வந்து பர்மாவில் குண்டு போட்டான், ஹிரோஷிமாவில் குண்டு போட்டான்லங்க, இன்னைக்கும் அந்த ஏரியாவில் பிறக்கிற பிள்ளைகள் ஊனமுற்ற பிள்ளைகளாக தானே பிறக்குது. அதே மாதிரி காபாவை இடிக்க வந்த அந்த கூட்டத்தில் வந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவிட்டாலும் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பலை அவங்க. அவங்க ரெண்டு பேரும் கையேந்தக்கூடிய நிலையில் தான் நான் என்ன செய்தேன் பார்த்தேன். அப்படின்னா அந்த காபா உள்ள நுழையும் பொழுது எவ்வளவு சுத்தமா இருக்கணும், லா துஹில்லு ஷாயிரல்லா, அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணிய குறைவா நடத்தாதீங்க, அப்படி நடத்தினீங்கன்னா அதனுடைய தண்டனை பயங்கரமா இருக்கும். தப்சீருல் பயான்ல எழுதுவாங்க, சீரத்துல் ஹலபியாலையும் எழுதுவார் அல்லாமா ஹலபி, அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் பகதாதுல ரசூல்லாவுடைய ஆட்சி மதீனால இருந்துச்சு, ரசூல்லாவுடைய ஹலீஃபாக்கள் ஆட்சி மதீனால இருந்துச்சு, அதற்கு பிறகு சிரியாவை தலைநகரமாக கொண்டு உமையாக்களுடைய ஆட்சி இருந்துச்சு, அதுக்கு பிறகு பகதாதை தலைநகரமாக கொண்டு அப்பாசியாக்களுடைய ஆட்சி இருந்துச்சு, அது பிறகு துருக்கிய தலைநகரமாக கொண்டு உசுமானிய பேரரசின் ஆட்சி இருந்துச்சு இல்லைங்க, அப்படியே வந்து கடைசியா இங்க இந்தியாவில முகலாயர் ஆட்சி இப்படி வந்துச்சு. அப்போ பகதாதுல அப்பாசியாக்களுடைய ஆட்சி நடக்கிற காலத்துல காபத்துள்ளால ஒரு நாள் காலையில பார்த்தா மனிதனுடைய மலம் அடிக்கப்பட்டு இருந்துச்சான், மனிதனுடைய மலம் இருக்குல்லங்க. இன்னைக்கு சில நேரத்துல சில அரசியல்வாதிகள் மீது கோவத்துல ஆடு மாடு சாணியத்திக்கு அடிச்சிருப்பான் பத்திரிக்கலாம் போஸ்டர்ல, ஒரு கோவத்துல ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்காக வேண்டி ஒரு எதிர்கட்சிக்காரன் ஆளுங்கட்சிக்காரங்க கோவத்துல வந்து இந்த போஸ்டரின் மீது அடிச்சிருப்பான், நைட் நேரத்துல அடிச்சிருப்பான், காலையில தெரியாது, காலையில தான் பார்ப்போம் நம்ம, ஏன்னா பகல்ல அடிச்சா அடிச்சிருவோம்ல, சண்டை போட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி காபத்துள்ளால எது எது மனிதனுடைய, நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க கழு இத காயத்து போயிட்டாலே நமக்கு தாங்க, நம்ம பிள்ளைதான், நம்ம வேட்டில போயிட்டாலும் நமக்கு அருவறுப்பா இருக்குது, ஒண்ணுமில்ல, நம்ம மலம் போனாலே நமக்கு அதுதானங்க அருவறுப்பு தானங்க. எங்க கொண்டு காபத்துள்ளால கொண்டு அடிச்சிருந்தான், உடனே அதுக்கு விசாரணை வைத்து கண்டுபிடிக்கப்பட்டது, ரெண்டு முசீபத்து பிடிச்ச ரெண்டு பேரும் தான் அதை செய்திருந்தான். அவனுக்கு எவ்வளோ இது பாருங்க, காபத்துள்ளால கண்ணிய குறைவா நடத்தாதங்கிறான் அல்ல, அதில் கொண்டு மலத்தை அடிச்சிருக்கான். கடைசியில் அவன் ரெண்டு பேருக்கும் எல்லாத்துக்கும் மணில வச்சு மத்தியில் வச்சு என்ன செய்யப்பட்டது, கழுகு மரத்தில் ஏற்றி தூக்கில் போடப்பட்டதுன்னு வைங்களேன். இன்னைக்கு வரைக்கும் தப்சீர்ல எழுதுறாரு, இன்னைக்கு வரைக்கும் செய்தான கல்லடிக்கிற மாதிரி அந்த ரெண்டு பேருடைய மன்னரை கல்லெறியப்பட்டு கொண்டே இருக்கான். அவன் மலத்தை அடிச்சான் இல்லங்க, இன்னைக்கு வரைக்கும் செய்தான இன்னைக்கு வரைக்கும் கல்லெறி எறியப்பட்டிருக்கலாங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு பேருடைய மன்னரை ஏன்னா கல் எறியப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய இதை கொடுத்தான் பாருங்க. அந்த காபத்துள்ளால இவ்வளவு கண்ணிய குறைவா நடத்திய காரணத்தினால் இன்று வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி கொடுத்தான். இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு தடவை உம்மு ஸலமா அம்மாவுடைய சகோதரர் சொன்னார், எனக்கு ஒரு பொம்பு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குது. யார் சொன்னா, ரசூலுல்லாஹுடைய மனைவி தானங்க உம்மு ஸலமா நாய், அவருடைய சகோதரன்னா தன்னுடைய மச்சினை ரசூலுல்லாஹுடைய மச்சினனுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துச்சு, என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலீதுன்னு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பேரா கிடைக்கல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு பேரா கிடைக்கல, பிற்காலத்துல ஒரு மோசமான ஒரு ஃபிரௌன் ஒருத்தர் வருவான், அவன் பேர் தான் வலிது, அவன் பேரையா நீங்க வச்சிருக்கீங்க. அந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் கூட மோசமான ஒருத்தன் வருவான் வலிதுங்கிற ஒருத்தன், அவன் பேரா நீங்க வச்சிருக்கீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாமிய வரலாறுல ஹிஜ்ரி 126 ஒருத்தன் ஆட்சி செய்தாங்க, அவன் பேரு வலிதுல் ஹிமார், கழுத வலிதுன்னே அவனுக்கு வரலாற்றுல சொல்லப்படுது. இன்னொரு அறிவிப்பில் வலிது ஜிண்டிக், கொள்கை கெட்ட வலியுதுன்னே அவனுக்கு பேர் உண்டு வரலாறுல. அந்த ஏன் அவனுக்கு அந்த பேர் சொல்லப்படுதுன்னு சொன்னா, ரெண்டு வலியுது இருக்கிறாங்க, வலியுதுன்னு அப்துல் மலிக்னு ஒரு ஆள் ஆட்சி செய்தார் 100, அவர் நல்ல மனுஷன், அவர் தான் பைத்துல் முக்கத்தஸ் ரசூல்லாவுடைய மஸ்ஜித் நபவிக்கு டைல்ஸ் எல்லாம் போட்டார், ரசூல்லாவுடைய மஸ்ஜித் நபவிக்கு உயர்ந்த, இப்ப நம்ம பேங்காங் பள்ளியில ஹாங்காங் பள்ளியில பெரிய பெரிய விளக்குகள்லாம் தொங்குதுலாங்க, ஒரு பெரிய விளக்கு, எவ்வளவு பெரிய விளக்கு, இதே மாதிரி கூண விளக்குகளெல்லாம் தொங்க விட்டது வலியுதுன்னு அப்துல் மலிக்குங்கிற ஆட்சியாளர் தான். அந்த மனுஷன் சொல்ல வலிதுல் ஜிந்திக்னு ஒருத்தர் இருந்தான் 126, அவனுடைய எவ்வளவு மோசமான ஆள்னா, தன்னுடைய பெத்த பிள்ளையே கெடுத்துட்டான், தன்னுடைய வாப்பா கல்யாணம் செய்த
அந்த தாயெல்லாம் தான் கல்யாணம் முடிச்சானா, சட்டத்தையே இஸ்லாமிய ஷரியத்தையே எல்லை மீறினான். அவனுடைய மோசமான பழக்கத்துல உண்ணவன் அவன் சொன்னானா, நான் அச்சிக்கு போகலான்னு நினைக்கிறேன், காபாவுடைய மேல இருந்து நான் மது அருந்தணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளவு மோசமான ஆசை பாருங்க. காபாவுக்கு இன்னி உரியதுல் ஹஜ், நான் ஹஜ்ஜுக்கு போகலான்னு விரும்புறேன். எங்க நினைச்சுப்புறேன், காபாவுடைய இனி அஷ்ரபுல் ஹம்ர ஃபீ லஹரில் காபா, காபாவுடைய மேல இருந்து மாடியில இருந்து நான் என்ன செய்ய போறேன், மது அருந்தலான்னு விருப்பப்படுறேன். எவ்வளவு மோசமானது. ஒரு தடவை குரான் திறந்து பார்த்தான், குரான் திறந்து பார்த்த உடனே அல்லாஹ் ஒரு ஆயத்தை அவன் கண்ணில் காட்டுனான். வஸ்தஃப்தஹு வகாப குல்லு ஜப்பாரின் அனீத், ஒரு ஆயத்து வருதுலங்க குரான்ல. அதை திறந்த உடனே அவனுக்கு அந்த ஆயத்தான் கிடைச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சில பேர்கள் திறப்பார்கள், வகாப குல்லு ஜப்பாரின் அனீத், சர்வாதிகார அனைவரும் நஷ்டம் அடைந்து விட்டார்கள். அல்ல அப்படியே அவனுக்கு நெத்தியடி கொடுக்குற மாதிரி ஒரு ஆயத்தை அவன் கல்ல கிடச்சு. அது அவனையே குத்துற மாதிரி இருந்தது. உடனே அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. குர்ஆனை கையில வச்சுட்டு சொன்னா, அத்துஹத்திதுனி, என்னையா நீ மிரட்டுகிறாய், எதை பார்த்து, குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு, அத்துஹத்திதுனி, என்னையா நீ மிரட்டுகிறாய், அத்துஅதுக்குள்ள ஜப்பாரின் அனீத், நீ எல்லா சர்வாதிகாரிக்குமா எச்சரிக்கை கொடுக்கிறாய், ஃபஹா அனதால் ஜப்பார், நானும் ஒரு சர்வாதிகாரி தான், நீ எல்லா சர்வாதிகாரியுமா எச்சரிக்கை செய்கிறாய், ஃபஹா அனதால் ஜப்பார், நானும் அந்த சர்வாதிகாரி தான். அதனால இதா லாக்கைத்த ரப்பக்க யோமல் ஹஷிர், நீ கியாமத்து நாளையில குர்ஆனை பார்த்து பேசுறான், நீ குயாமத்து நாளையில உன் ரப்ப சந்திச்சா ஃபொக்குல் சொல்லு, யா ரப்பி மஸ்ஸக்க நீ வலீது, என்னைய வலீது கிழிச்சிட்டான்னு சொல்லு அல்லாட்ட அப்படின்னு சொல்லி கையில ஒரு குச்சியால குர்ஆனை அடியாட அடிச்சு பேப்பரை பேப்பரா கிழிச்சான். ஏன்னா அவன் திறக்கும் பொழுது எந்த ஆயத்து வந்துச்சான், ஜப்பாரின் அனீத், எல்லா சர்வாதிகாரியும் நஷ்டம் அடைந்து விட்டான்னு சொன்ன ஆயத்து அவனை குத்திருச்சு. அதனால நீ ஒரு ரப்பு கேட்டா சொல்லு, என்னைய என்ன செய்துட்டான், வலியுது கிழிச்சிட்டான்னு புகார் பண்ணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சு கிழிச்சான். அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுமா, புனிதமான குர்ஆனை அவமதித்தான், புனிதமான காபாவுடைய முகடுல இருந்து மது குடிக்கணும்னு ஒரு அசிங்கமான ஒரு எண்ணம் வச்சான், அதே மாதிரி ஒரு தப்பு தப்பான சரியத்தை மீறினதுனால் அவனை அவன் ஆட்சியில் இருந்த மக்களே உள்ள நுழைஞ்சி அவனை அடித்து தெருநாயை இழுக்கிற மாதிரி இழுத்து சென்றுதான் அவன் இறப்பு இருந்தது என்பதுதான் அவன் வரலாறு. அப்போ அல்லாஹ்வுடைய கண்ணி சின்னங்களை புனிதமான குர்ஆன் ஷரீஃபை கண்ணிய குறைவா நடத்தினதனால் அல்லாஹ் என்ன தண்டனையை கொடுத்தான் என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ விஷயங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னான், லா துயில்லு ஷாயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னங்கள். இப்ப அல்லாஹ்வுடைய சின்னம் சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடி கூட அல்லாஹ்வுடைய சின்னம் தான். இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் துருக்கில இருக்குல்லங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முடி எங்கெல்லாம் இருக்கு, டில்லி ஜாமியா பள்ளிவாசல் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் லத்தீஃபியா மதரசால இருக்குது, கேரளா சமீபத்தில் கேரளா சாக்கா கேரளா இருக்குல்லங்க, காந்தபுரம் சகாபத்து சுன்னிய ஏபி அவங்க ஒரு பெரிய பள்ளிவாசலே கட்டுறாங்க, மஸ்ஜிதுல் ஆசார், எத்தனை கோடி, 100 கோடியா, 40 கோடி பள்ளி, 40 கோடி செலவுல ஒரு பள்ளிவாசல், மதரசால கூட மாதரால கூட ஒரு போர்டு வச்சிருக்காரு, 40 கோடி செலவுல ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க, அந்த பள்ளி மஸ்ஜிதுல் ஆசார், ரசூலுல்லாவின் நினைவு சின்னங்கள் உள்ள பள்ளின். அதுல வந்து அவர் அவங்கள்ட்ட ரசூல் சல்லாஹ் நினைவு முடி அவங்கள்ட்ட இருக்கு. இது மாதிரி பல துருக்கிலிருந்து பல நினைவு சின்னங்களை ரசூல்லா நினைவு சின்னங்களை திரட்டி கொண்டுவதற்கா, அதுக்குன்னே 40 கோடி ரூபாய் செலவுல ஒரு பள்ளி கெட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ரசூலுல்லாவுடைய நினைவு சின்னங்கள் துருக்கில ஏகமா இருக்கு. இலங்கையெல்லாம், இலங்கைக்கு போயிருந்தேன், இலங்கை மேமன் மஸ்ஜித், அனபி மஸ்ஜித் இருக்குல்ல, உருது மஸ்ஜித், அங்கு சல்லாஹ்வுடைய முடி அங்கே இருக்கு, நான் அந்த பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன். அதே மாதிரி சிரியா, சிரியாவில் இருக்குது, அதே மாதிரி லிபியாவில் இருக்குது, பைத்துல் முக்கத்தஸில் இருக்குது, இந்த மாதிரி துருக்கி இஸ்தன்புல் தலைநகர், இப்படி ரசூல் சல்லா இங்கெல்லாம் எல்லாட்டுக்கெல்லாம் ரசூலா போகவே இல்லை, ரசூலா சிரியாவை தவிர எந்த நாட்டுக்கும் போகல. அந்த சிரியாவுக்கும் நபியா ஆகிறதுக்கு முந்தி 20 வயசுல தான் போனாங்க, 40 வயசுக்கு முந்தி வெளிநாட்டுக்கு போகவே இல்லை, ஆனால் சஹாபாக்கள் எல்லா நாட்டுக்கும் போனாங்க, ஹதீஸ் எல்லா நாட்டுக்கும் போனது, சஹாபாக்கள் போனதோடு அவங்க பார்சலில் எதையும் வச்சிருந்தாங்க, பையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முடிகளையும் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ரா செய்தாங்கல்லங்க, 4 உம்ராவில் மொட்டை அடித்தாங்க,
நாலு முடியில ஒரு முடி ஒரு மொட்டை அடிச்ச முடி கூட குப்பைக்கு போல. ஒரு முடியும் ரசூல் சஹாபாக்கள் அனுசரில்லான்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜில ரசூல்லாவுடைய முஸ்லீம் ஷெரீஃபில் வருது, ரசூல்லாவுடைய ஹஜ்ஜில நான் கலந்து கொண்டேன், ஒரு வெள்ளை துணியை உட்கார்ந்து விரிச்சு உட்கார்ந்து இருந்தாங்க, சஹாபாக்கள் சுத்தி சுத்தி வந்தார்கள், கையேந்தி கொண்டு நின்றார்கள், ஏதாவது ஒரு முடி தன் கையில விழுந்துராதா என்பதற்காக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டி முடிச்ச பிறகு எல்லாத்தையும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு கூப்பிட்டு பாதி முடியை கொடுத்தாங்க, வலது பாகத்தை முழுவதும், இடது பாகத்தை வலிச்சிட்டு ரசூல்லா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு முடி ரெண்டு முடி அஞ்சு தான் பங்கு வச்சு கொடுத்தார்கள். தப்சீர் எழுதுவா ருஹுல் பயான்ல, ரசூலுல்லாவுடைய முடியோடு உம்ராவுக்கு போன 1500 சஹாபாக்கள் கையில என்ன இருந்துச்சு, சம்சம் தண்ணீர் இருந்துச்சோ இல்லையோ, எல்லாரும் கையிலயும் என்ன முடி இருந்துச்சான், சல்லாலத்தினுடைய முடி இருந்துச்சான். யார் வீட்டிலெல்லாம் பாதுகாக்கப்பட்டதோ, மாசாலு யுன்சருன் அல்லாஹ்வுடைய உதவி அந்த வீட்டுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு எழுதுறேன். அப்படிப்பட்ட நினைவு சின்னங்கள், ரசூல்லாவுடைய நினைவு சின்னங்களை ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஆள் அவமரியாதை செய்தார். ரசூல்லா சல்லாஹம் அல்லாஹ் குரான்ல சூர் அல்லா துஹில் ஷாயிர் அல்லா, அல்லாவுடைய சின்னங்களை அவமரியாதை பண்ணாதங்கிறான் அல்லா. ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஆளுக்கு ரெண்டு மகன் இருந்தாராம். ஆப்கானிஸ்தான்ல நுசுகத்துல் மஜாலிஸ்னு கிதாபில் எழுதுறார், ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஆளுக்கு ரெண்டு மகன், அவர் இறந்து போயிட்டார். அவர் ரசூல்லாவுடைய மூணு முடிய வச்சுட்டு இறந்துட்டார். அப்போ மகன்கள் சொத்தை பாதி பாதியா பங்கு வைக்கும் பொழுது, பாதி பாதியா இருக்கும்போது ஆளுக்கு ஒரு முடி எடுத்துக்கிட்டாங்க. இந்த பெரிய மகனுக்கு வந்து பெருமானார் சல்லாஹுடைய மகப்பத்து கிடையாது, இளைய மகன் ரொம்ப மகப்பத்துள்ளாள். அப்போ அந்த இளைய அப்போ என்ன செய்தான, பெரிய மகன் என்ன செய்தார், இந்த மூடியை ரெண்டா போடு, இந்த மூடியை ரெண்டு துண்டா வெட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ இளைய மகன் சொன்னாரா, ரசூல் சல்லாஹுடைய முடியை வெட்டுறது அவ்வளோ பரியா மரியாதை இல்லை, அது ஒரு ஒழுக்கக்கேடான விஷயம், அது மரியாதைக்குரிய விஷயம் இல்லை, அதனால இதை வெட்ட வேண்டாம் அப்படின்னா, என் முடியும் சேர்த்து உனக்கே தந்துடுறேன், என் உன் சொத்தை முழுவதும் எனக்கு தந்துரு, எனக்கு சொத்து தான் பெருசு, முடியை வெட்ட வேணாம், என் முடியும் சேர்த்து உனக்கு மூணு முடியை நீயே வச்சுக்க, எனக்கு சொத்து தான் கேட்டான். அப்போ உடனே அவர் சொன்னாராம், ரசூலுல்லாஹி சல்லாஹுடைய மஹப்பத்து தான் எனக்கு பெருசு, அதனால இந்த முடியை வெட்டாடு, அந்த மூணு முடியை நானே வச்சுக்கிறேன், உங்கள் வாப்பா மூலமாக எனக்கு கிடைச்ச பாதி சுற்றி உங்களுக்கே தந்துடுறேன், நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு அந்த மூணு முடியே இருக்கட்டும்னு சொன்னார். கொஞ்ச நாள் கழித்து எவன் எனக்கு எல்லா சொத்தும் வேணும்னு சொல்லி ரசூல்லாவுடைய முடியை வெட்டுவேன்னு சொல்லி சொல்லி கடைசியில் சொத்தே எனக்கு தேவையில்லை, சொத்தே முடிய தேவையில்லை, சொத்து வேணும்னு சொல்லி வாங்கினாலும் அந்த அவன் பெரிய ஒரு வியாபாரத்தில் நஷ்டமாயி ஏழையாக போய் ரசூல் சல்லாஹ்னு கனவுல வந்து சொன்னாங்களாம், யா மஹரூ, நசீபு கெட்டவனே, துர்பாக்கியம் பிடிச்சவனே, ஜஹத்த ஃபிஷ்ஷஹராத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய முடியின் மீது உனக்கு மஹப்பத் இல்லை, அதில் பற்று இல்லை, ஆனால் அம்மா ஹூக் உங்களுடைய சகோதரர் ரொம்ப மஹப்பத்துள்ளவராக, சொத்தே போனாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹுடைய முடியை வெட்டக்கூடாது என்பதற்காக தன்னுடைய முடியையும் கொடுத்து உங்க முடியையும் சேர்த்து சொத்தை இழந்து வாங்கினாரே, அவர் அதை எடுத்து பார்க்கும்போதெல்லாம் குள்ளமாரா சொல்லி அலை எம்பி செலவா தூதுவார், அது எடுத்து பார்க்கும்போதெல்லாம் என் ஞாபகத்தில் செலவா தூதுவார், அதனால நான் அவரை சும்மா விடமாட்டேன். அவர் இரு உலகத்திலும் சீதேவியா இருப்பார், துன்யாவிலும் சீதேவியா இருப்பார், மறு உலகத்திலும் சீதேவியா இருப்பான்னு சல்லா அலிஸ்லும் பாராட்டினாங்க. பாருங்க, இதை கனவை கண்டு அந்தால் முழிச்சி பயந்து தன்னுடைய சகோதரத்தை போய் சொன்னாராம், நான் தெரியாமல் இப்படி நடந்துக்கிட்டேன், அதனால காலம் முழுவதும் நான் உங்களுக்கு வயசில் மூத்தாளாக இருந்தால் அண்ணனாக இருந்தாலும் உங்களுக்கே பணிவிடை செய்ய விருப்பப்படுறேன், ஏன்னா நீ ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை உங்களுடைய உள்ளத்தில் மஹப்பத்தை நீ பெற்று விட்டாயின்னு சொன்னாராம். அப்போ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த நினைவு சின்னத்தை கண்ணியப்படுத்தாதவன் ஏழையாமானான். இப்படியே பார்க்கிறப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு கொத்துபா ஓதிட்டு இருந்தான், கொத்துபா ஓதிட்டும் போது கையில் ஒரு ரசூல்லாவுடைய அசா கையில் வச்சிருந்தான், மிம்பரில் அசா இருக்குல்லாங்க ஜும்மாவில், அந்த ரசூல்லாவுடைய அசா வந்து கலீஃபாக்கள்கிட்ட இருந்துச்சு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சி காலத்தில் அதை மரியாதையோடு அந்த அசாவை கொண்டு வருவார், கொண்டு வரும்போது கீழே ஊனிட்டுலாம் கொண்டு வர மாட்டாங்க, அப்படியே தூக்கிட்டு வருவாங்களாம், தொழுகிற நேரத்தில் முசல்லால் வைப்பாங்க, தொழுகு முடிஞ்சவன மடியில் எடுத்து வச்சுருவாங்க, அதுவும் அந்த கீழே மிம்பரில் வச்சு ஓதும்போது உடல் அலுப்புக்காக ஊன மாட்டாங்க, அது ஓதுறதுக்காக ஊனுவாங்க, திடீர்னு உடம்புல சோர்வு வந்து அதை தூக்கிடுவாங்க, சோர்வுக்கு ஊன்றதல்ல ஊன்றுகோல் அல்ல இது, அது கொடை இருக்குது, நிறைய கொடை இருக்குது, தடி இருக்குது, நிறைய இருக்குது, சோர்வு வந்துட்டு அதை பேலன்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம், அந்த அளவுக்கு அப்படியே திரும்ப சலாம் வாங்கிட்டு மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே மரியாதையோடு கொண்டு வருவாங்களா, யார், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறநாளைக்கு தூக்கிட்டு வாங்க, தூக்கிட்டு வருவாங்களாம், அந்த மரியாதைக்குரிய அந்த அந்த அது மாதிரி நிறைய இருந்துச்சு ரசூல்லாவுடைய அசா. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கிலாபத்தில் அதை ஜும்மாவில் ஓதிக்கிட்டு இருக்கும்போது கலக கலவரம் வந்துச்சு, அந்த ஜும்மாவில் சண்டை வந்துச்சுல்ல, சண்டை வந்துட்டு தான் உஸ்மான்லான் கொல்லப்பட்டாங்களாங்க, அதில் ஒருத்த கலவரம் பண்ண ஒரு ஆள் ஜஹிஜாஹுல் கிஃபாரிங்கிற ஒரு ஆள்,
இந்த ஜஹ்ஜாஹுல் கிஃபாருங்கிற ஒரு ஆள் அப்படியே பாஞ்சு போய் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கையில் உள்ள அசாவை புட்டிச்சு முட்டில் வச்சு ஒடிச்சாராச்சு. அது யாருடைய தடி? காந்தியடிகள், இந்தியாவினுடைய தேச தந்தை காந்தியடிகள் பயன்படுத்திய ஒரு தடி. இன்னைக்கும் லண்டன் மியூசியத்தில் 13 கோடி ரூபாய்க்கு ஒருத்த ஏலத்தில் எடுத்தான். எது? லண்டனில் காந்தியடிகள் ஊன்றிய ஊன்றுகோள் இருக்கலாங்க, 13 கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவில் ஏலத்துக்கு போச்சுன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய பரக்கத்தான அந்த சின்னம், அந்த சின்னத்தை கையில் வச்சு முட்டில் வச்சு ஒடிச்ச அந்த ஆளுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுமா? உஸ்துல் காபா சஹாபாக்களுடைய வரலாறு வருது. சரியாக ஒரு வருஷம் கழிச்சு அந்த மனிதருக்கு முட்டில் ஒரு வியாதி வந்துச்சான். யாருக்கு? யார் அந்த சின்னத்தை அவமரியாதை செய்தாரோ அவர் அந்த வியாதி வந்து புழு வச்சு அந்த புழு விஷப்புழுவாகி கடைசியில் அவர் மரண வியாதியாக அந்த அவர் மனிதர் இறந்தார். சரியாக ஒரு வருஷத்தில் இறந்தார் என்று எல்லா வரலாறுலையும் இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சின்னம் அல்லாஹ்வுடைய சின்னம் தான். ரசூலுல்லா வெளிநாட்டு பண்ணிப்பு, அந்த காலத்தில் வந்து வெளிநாட்டு தொடர்புள்ள மன்னர்களுக்கு லெட்ரு போட்டாங்க. ரசூல்லா, நான் நபி, என்னை ஏற்றுக்கங்க. இத்தாலி மன்னனுக்கு எழுதுனாங்க, எகிப்து மன்னர் முக்கவுக்கிஸுக்கு எழுதுனாங்க, ஈரான் மன்னனுக்கு எழுதுனாங்க. அந்த ஈரான் மன்னன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த கடிதத்தை படித்து பார்க்காமலே கிழிச்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய லெட்டர் இன்னைக்கும் ரோமில், ரோமுங்கிற கிறிஸ்துவனுடைய ஒரு பிரபலமான நாடுலங்க, ரோமுனுடைய மியூசியத்தில் இருக்குங்க. இத்தாலி அரசர்கள் அதை பாதுகாத்தாங்க, ஆனால் ஈரான் மன்னன் கிழிச்சான். அதை கிழிச்சு என்ன செய்தான்? இந்த கடிதத்தில் என் பேர் முதல்ல இல்லை, அதனால் இதை கிழிக்கிறேன்னு கிழிச்சான். மிஷ்கா ஹதீஸ் ஷரீஃபில் வருது. இதை கேள்விப்பட்ட ரசூலுல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அல்லா, அந்த கடிதம் படிச்சிருந்தா எத்தனை பேர் இதாயத்து பெற்றிருப்பாங்க? அவன் அந்த அரசபையில் படிச்சிருந்தா, அந்த பார்லிமெண்டில் வாசிச்சிருந்தா எத்தனை பேர்? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பிரதமர் திடீர்னு காலையில் பார்லிமெண்ட்டை கூட்டி திடீர்னு ஒரு விஷயத்தை தாக்கல் பண்றார், இந்திய பிரஜைகள்லாலும் இதன்படி செய்யணும்னு கேட்டால் நம்ம செய்தானங்க ஆகணும். நமக்கு ஒரு உத்தரவு போட்டால் எல்லாரும் செய்தானே ஆகணும், ஹெல்மெட்டு போட்டால் ஆகணும். அப்படி சட்டை போட்டாங்களே இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில், எவ்வளோ வியாபாரம் ஆகிப்போச்சு. நானே 600 ரூபாய்க்கு ஒரு ஹெல்மெட் வாங்கினேன். அப்போ ஒரு சட்டம் போட்ட உடனே அது எல்லாரும் செய்தானங்க ஆகணும். இதை மாதிரி திடீர்னு ஒரு உத்தரவு போட்டால் எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த ஈரானில் ஒருத்தனு கூட அந்த தகவல் போகாத அளவுக்கு அந்த மெடலை கிழிச்சு தூர போட்டான். யா அல்லா, அல்லாஹும் மஸ்ஜிக் முல்கஹு, அவன் அரசாங்கத்தை இல்லாமாக்கு யா அல்லா, அவன் சின்ன பின்னமாக்கு. அவன் அந்த கிழிச்ச 6 மாசத்துல அவன் மகனே அவனை கொண்டுட்டான். இளவரசனே அவன் யாரை என்ன செய்துட்டான்? அவனை கொலை செய்தான். ஈரான் அரசு வீழ்ச்சி பெற்றது. இன்னைக்கும் கிழிச்ச அரசு இல்லை, ஈரான் அரசு பாரசீக அரசு இல்லை, இன்னைக்கு இஸ்லாமிய அரசு தாங்க அங்கே இருக்குது. எதுக்கு சொல்றேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெடலும் ஒரு நினைவு சின்னம் தான். அல்லாஹ்வுடைய சின்னங்களை அவமதிக்காதீர்கள் சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சின்னங்களும் அல்லாஹ்வுடைய சின்னம். உமையத்தே ரசூல் பக்கதாத்தா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வு கட்டுப்பட்டா அல்லாஹ்வு கட்டுப்பட்ட மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சின்னங்கள்ங்கிறது அல்லாஹ்வுடைய சின்னம் தானங்க. ரசூலுல்லாஹ்வு பிரியப்பட்டால் அல்லாஹ்வு பிரியப்படுற மாதிரி ரசூலுல்லாஹ்வு பின்படுங்க பிரியப்படுங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி மதீனா இருக்கலங்க, மதீனா இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நினைவு சின்னமே மதீனா தானங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு சின்னம் என்னது? மதீனா தானே. அப்போ அந்த மதீனாவில் தொழும்போது ரசூலுல்லா கூட நின்று தொழுத ஒரு ஆத்ம திருப்தி நமக்கெல்லாம் கிடைக்குது. அப்படி தானே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுலா ஷரீஃப், இது மிம்பர் ஷரீஃப் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஏற்படுது. இதை ஒரு காலத்தில் இஜிரி 100ல் வலியுதுங்கிற ஒரு அந்த பள்ளியாசில் கட்டும்போது உயர்ந்த கற்கள், அந்த கிரானைட் கல், இந்த ராஜஸ்தான்லேருந்து தானே மார்பிள்ஸ் போடுறதுக்கு, மார்பிள்ஸ் போடுறதுலாம் ராஜஸ்தான்லேருந்து தானே காயில் போட்டு நிறைய தங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி மார்பிள்ஸ் போடுறதுக்காக, உயர்ந்த கிரானைட் கல் போடுறதுக்காக இத்தாலியிலேருந்து ஒரு ஆள் வந்திருந்தான். நிறைய பேர் வந்திருந்தாங்க கிறிஸ்துவர். கிதாபில் எழுதுறாங்க, மதீனால ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர்ல ஒரு ஆள் ஒண்ணு கடிக்க பார்த்தான். என்ன செய்தானா, யாருமே இல்லாத நேரத்தில், யாருமே வஃபாவுல் வஃபா என்ற கிதாபில் எழுதுறாரு. நான் பார்த்தேன் மதீனாவுடைய சிறப்புகள் பத்தி வரும்போது வஃபாவுல் வஃபா என்ற கிதாபில் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் ஷரீப், ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா ஷரீப், அல்லாஹ்வுடைய சின்னங்க அது. அந்த மா பைன பைத்தி மிம்பரி ரௌலத்து மின் ரியாதுல் ஜினான், அல்லாஹ்வுடைய சொர்க்க பூங்காவனத்தில் ஒரு பூங்காவனம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்க பூங்காவனத்தில் ஒரு பூங்காவனத்தில் தோளும் ஆசனம் இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் பக்கத்தில் தோழதா அந்த நன்மை கிடைக்கும் நமக்கு. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய கபூரில் அந்த ஆள் என்ன செய்தான், அங்கே அந்த வேலை நடக்கும்போது யாரும் நிற்க மாட்டாங்கல்ல, வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க தானங்க நிற்பாங்க. அவன் ஒருத்த என்ன செய்தானா, ஒரு இத்தாலி கிறிஸ்துவன் என்ன செய்தானா, அந்த மண்ணறையில் வந்து ஜிப்பை எடுத்துட்டு ஒன்று கடிக்கிறதுக்காக தயாரானான். எங்கே? ரசூலுல்லாஹ்வுடைய கபூரில்.
அந்த சமயத்தில் ஒரு பெரிய கல், அதுக்கு மேலே காங்கிரீட் கல் இருக்குல்ல, அந்த கல், அந்த காலத்தில் கல் பள்ளி தான், எல்லா பள்ளியும் பெரும்பாலும் கல்லாக தான் இருக்கும். ஒரு கல் கலந்து அவன் தலையில் வந்து விழுந்துட்டான். விழுந்த அந்த இடத்திலே மூளைகள் சிதற இறந்தான் என்று கிதாபில் எழுதுறார். வஃபாவுல் வஃபா என்ற கிதாப். எதுக்கு சொல்றேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரௌலா ஷரீப் அல்லாஹ்வுடைய சின்னங்களில் ஒரு சின்னம். அந்த சின்னங்களை அவமதித்தவர்கள் இந்த உலகத்திலேயே தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார். அதனால் நம்ம எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, வலிமார்களுடைய ரவுலா ஷெரீஃபையும் சரி, காபத்துல்லாவா இருந்தாலும் சரி, எங்கு சரி, மதீனாவுடைய ஷெரீஃபா இருந்தாலும் சரி, வலிமார்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நல்ல இடங்கள் மீது நல்ல மதிப்பறவேன்னு அங்கே போனவுன்னு ரொம்ப பக்தி பரவசமா இருக்கணும். ஒரு ஒழுக்க கேடான ஒரு பேச்சோ, ஒரு ஒழுக்க கேடான ஒரு தமாஷோ, ஒரு கேலி கிண்டலோ, இந்த மாதிரி எல்லாம் காபாலையோ அல்லது புனிதமான மகான்களுடைய ரௌலா ஷெரீஃபுகளிலேயோ நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செய்கிற பொழுது அது அல்லாஹ்வுடைய சின்னங்களை, உமையுவாலிம் ஷாயிர் அல்லா பெய்னஹா மின் தக்குவல் குழுவுங்கிறான் இன்னொரு இடத்துல. அல்லாஹ்வுடைய சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது இரையச்சம் உள்ள இதயங்களின் அடையாளம். அல்லாஹு சுபஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இரையச்சம் உள்ள இதயங்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய சின்னங்களான இறைநேசர்களுடைய இடங்களையும் புனித ஹஜ்ஜுடைய இடங்களையும் நாம் கண்ணிய குறைவாக நடத்துவதிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததியங்களையும் நம் சார்ந்தவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.